எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஷோ டென்கொட்டா பிரசன்ஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்றைக்கும் பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். சரி வாங்க, அந்த அப்டேட்ஸ் என்னன்னு போய் பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஃபர்ஸ்ட் அப்டேட், கல்கி 2898 AD. இந்த படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது, அது நமக்கு தெரிஞ்ச நியூஸ். இப்போ இந்த படத்தை சென்சார் பண்ணியிருக்காங்க. படம் யூஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு, ப்ளஸ் படத்தோட ரன் டைம் வந்து 3 hours 56 seconds. பட் ஒன்றும் கவலைப்பட வேணாம், நம்ம பிரபாஸ் நம்மளை காப்பாற்றிடுவாருன்னு நம்பலாம். இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்கிற எல்லா ஏரியாஸையும் கமெண்ட்ரி பாக்ஸில் ப்ரொமோட் பண்ணுறவருக்கு பர்த்டே. நம்ம ஆர்ஜே பாலாஜி தாங்க. திருவான்மையூர் கொட்டிவாக்கம் பாலாவாக்கம் நீலாங்கரை அப்படின்னு சொல்லுவார், அவருக்கு தான். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சார். இப்போ அவரோட நெக்ஸ்ட் டைரக்ஷன் அதை பற்றின அப்டேட் வந்திருக்கு. முன்னாடி மூக்குத்தி அம்மன் எடுத்தார், பட் இப்போது மாசாணி அம்மன் அப்படின்னு நேம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் நம்ம த்ரிஷா அவங்க லீடில் நடிக்க போகிறாங்க. மூக்குத்தி அம்மன் படத்தை வந்து வேல்ஸ் ஃபிலிம்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க, பட் இந்த படத்தை நம்ம மகாராஜாவை ப்ரொடியூஸ் பண்ண பேஷன் ஸ்டுடியோஸ் தயாரிக்க போகிறாங்கன்னு சொல்லி அப்டேட்ஸ் வந்திருக்கு. பார்க்கலாம் இந்த மாசாணி அம்மன் நம்ம ஆர்ஜே பாலாஜிக்கு மாசா அருள் புரியுதான்ட்டு. சாமியை கூப்பிட்டா கோயிலுக்கு போகலான்னு இல்லை, சாமி கூப்பிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விமல் அவரோட அப்டேட். விமலிசம் பழகு அப்படின்லாம் ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவர் நடித்த சர் படத்தோட டீசர் வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட டீசர் பார்த்தா ஒரு பயங்கர ரூரல் ஆக்ஷன் மூவியாக இருக்கும், கொஞ்சம் டெம்பிள் பேஸ்டாக இருக்கும் அப்படிலாம் தோணுது. இப்போ ப்ரீவியஸாக இதே சினாரியோவில் இதே டெம்ப்ளேட்டில் நம்ம சூரியோட கருடன் படம் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அகெயின் ரெண்டுத்துக்குமே வெற்றி மாறன் தான் ப்ரொடியூசராக இருந்தார். அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் நம்ம போஸ் வெங்கட், நம்ம மெட்டிவலி போஸ் வெங்கட். இவர் பார்த்தீங்கன்னா கன்னி மாடம் அப்படிங்கிற ஒரு படத்தை முன்னாடி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த படம் வாங்கின அவார்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரீனே பத்த மாட்டேங்குது. அண்ட் இந்த படமும் ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ப்ளஸ் ஒரு கமர்ஷியல் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ளஸ் விமலுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வெப்சீரிஸ் நடித்தார், அதுக்கப்புறம் தேட்ரிக்கலாக ஒரு ஹிட் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. பட் எப்படி நம்ம விஜய் சேதுபதிக்கு ஒரு நிறைய மிஸ்ஸுக்கு அப்புறம் மகாராஜா ஒரு பெரிய ஹிட் ஆச்சோ, விமலுக்கும் இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லி நம்ம நம்பலாம். ஸோ அடுத்து நம்ம போர்த்தொழில் டைரக்டர் விக்னேஷ் ராஜா அவரோட நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் தனுஷோட பண்ண போகிறாரு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம தனுஷ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவரோட பர்சனல் லைனப்ஸ் ஒரு பக்கம், ப்ளஸ் அவரோட டைரக்ட் பண்ணுற மூவிஸ் இன்னொரு பக்கம். இந்த கமிட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் விக்னேஷ் ராஜா கூட ஒரு படம் பண்ண போகிறாருன்னு இண்டஸ்ட்ரியில் டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ விக்னேஷ் ராஜா போர்த்தொழில் படத்துக்கு அப்புறம் அவர் மேலே இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம ஷோவில் ஃபர்ஸ்ட் வாட்டி ஹாரிஸ் ஜெயராஜ் அவரை பற்றின அப்டேட் வரப்போகுது. ஜெயம் ரவி ஹீரோவாக நடித்து பிரதர் ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அந்த படத்துக்கு நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் தான் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன், பூமிகா சாவ்லா, விடிவி கணேஷ், சரண்யா பொன்வண்ணன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. படத்தோட டைட்டில் பிரதர்னு பார்க்கும்போது நம்ம ஜெயம் ரவி டுவல் ரோலில் நடிச்சிருப்பாரா இல்லை இவர் யாருக்கு பிரதராக இருக்காரு அந்த அப்டேட்ஸ்லாம் வர நாட்களில் தெரியும். பட் நம்ம ராஜேஷ் படம்னாலே கேஸ்ட் அண்ட் க்ரூ எப்போவுமே பயங்கரமாக இருக்கும். இந்த படத்துலேயும் கேஸ்ட் அண்ட் க்ரூ நல்லா இருக்குது. ராஜேஷ் சார் ஒரு ஹிட்டு கொடுங்க சார். பேயாக இருந்தாலும் அது கவர்ச்சியான பேயாக இருந்தால் தான் இங்கே வியாபாரமே. இந்த புரட்சி டைலாகை சொன்ன நம்ம சுந்தர்சியோட அரண்மனை 4 இன்று இரவு டென்ட் கோட்டாவில்.